எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலை. என்னடா ரோட்டில் ஏரோப்ளேன் நிற்கிதுன்னு பார்க்குறீங்களா? நானும் அப்படி தாங்க பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஷாக் ஆனேன். சரின்னு வண்டி திருப்பிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா அது நிஜமாலே ஒரு ஏரோப்ளேன் தான். அது இது பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் 747 மாடல். இது ஒரு பழைய ஏரோப்ளைனு, ஏலத்தில் வாங்கி இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே எதுக்கு நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் ஒரு ஏரோப்ளைன் இல்லைங்க, ஏரோப்ளைனை ரெஸ்டாரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், அப்படி ஒரிஜினல் ஏர்கிராஃப்ட். இது பாருங்கள் இந்த லேண்டிங் கியர்லாம் அப்படியே இருக்குது. இது இன்ஜின்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏரோநாட்டிக்கல் காலேஜஸ்க்கு கொடுத்துருவாங்க. இது பாருங்கள் டோர்லேருந்து எல்லாமே அப்படியே வச்சுருக்குறாங்க. வெளியில் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பல பலன்னு புதுசாகவே தெரியுது. இங்கே வந்து உங்கள் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த ஹோட்டல் பேர் வந்து ஹோட்டல் விமான். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடாவில் இருக்குது. நீங்கள் ஹைதராபாத் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிங்கன்னா இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா காக்பீட்டுக்குள்ளே எங்களை அலோவ் பண்ணலை. அது பாருங்கள் ஒரிஜினல் காக்பீட் தான். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி அலோவ் பண்ணியிருக்காங்க. அங்கே நிறைய பப்ளிக் வந்தவங்க அதை உடச்சிட்டதுனால அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்மளை அலோவ் பண்ணும்போது நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம பசங்க உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு விடுவாங்க. இப்போ இது உள்ளே விடாமல் எதுவும் பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ஆக்சுவலாக நிறைய பேர் வராங்க. அவங்க மோஸ்ட்டாக கிட்ஸு கூட்டிகிட்டு வரவங்க தான் இங்கே நிறையா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு. அதே மாதிரி இங்கே ஃபுட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே பேசிக் நார்மல் ஃபுட்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் விமான் ஸ்பெஷல் பிரியாணி சொன்னாங்க. சரின்னு அது கொண்டு வாங்கன்னு சொன்னோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளெயின் ரைஸு, சிக்கன் கிரேவி தனியாக கொடுத்தாங்க. சென்னை இப்படி தனியாக இருக்குது. யூஸ்வலாக மசாலா இருக்கும் ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணிலன்னு பார்த்தா அந்த மாதிரி இல்லை. ஆனால் அந்த ரைஸு சாப்பிட்டோம்னா அந்த ரைஸில் அப்படியே கம்ப்ளீட்டாக பிரியாணியை இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ளேவரை. அப்படியே பிளெயின் ரைஸாக இருந்தாலும் அந்த பிரியாணி சாப்பிட்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபீல் இருக்குது. அந்த சிக்கன் வந்து தனியாக கிரேவி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. டேஸ்ட்டு காரம் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் அந்த பிரியாணி ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த இடம் வந்து விசிட் பண்ண வேண்டிய ஒன்றாவது பிளேஸ். இது சூப்பராக இருக்குது இந்த தீம் ரெஸ்டாரண்ட்டு. நீங்கள் இங்கே ஏற்கனவே வந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த நியூவாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.